வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல் brought up by Bharathi Educational Institution Reddi Patti Namakkal அறிவலையின் அலைகளில் மிதப்போ this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் அன்பானவர்களுக்கு என் இனிய அன்பான காலை வணக்கம் நாம் இணைந்திருப்பது அறிவளையில் நான் உங்களில் ஒருவன் தனசேகரன் இன்றைய தலைப்பு மிளகின் மருத்துவ குணம் இந்த உலகத்துல ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான் இது பூ உலகன் எதி மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் பொருட்களாகட்டும் எல்லாத்துலேயும் தலைவன் ஒன்று இருக்கும் அப்படி பார்க்கும்போது சாப்பிட்ற பொருட்களில் தலைவன் இருக்கானான்னு சில பேருக்கு கேள்வி எண்ணலாம் உங்களுக்கான பதில் ஆம் சாப்பாட்டு பொருட்கள்னு எடுத்துட்டா அதில் நான் முக்கியமா சொல்றது ஸ்பைசஸ் அதாவது மசாலா பொருட்கள் இல்ல நறுமணப் பொருட்கள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு உணவிற்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்குவோம் எல்லா மசாலாவுக்கும் தலைவனும் இருந்தா அது மிளகு தான் ஆமாங்க பெப்பர் இஸ் கிங் ஆப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க தான் சமையலின் ராஜா என்னப்பா சொல்றேன்னு யோசிக்க ஆரம்பிக்காதீங்க இதோ தெளிவுபடுத்துறேன் நம்ம சாப்பாட்டுல மிளகு சேர்ந்ததுன்னா அதோட தன்மையே வேற ஏன்னா மிளகுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு கையில பத்து பதினஞ்சு மிளகு இருந்தா போதும் நம்முடைய எதிரி வீட்டுல கூட சாப்பிடலான்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஏன்னா மிளகுக்கு விசத்த இருக்கு இது மட்டுமா நமக்கு ஏற்படுற வாதத்தை அடக்கும் நம்ம உடல்ல இருக்க நரம்ப மண்டலத்தை புத்துணர்ச்சி கொடுக்கும் பூமிக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ நம் உடம்புக்கு ரத்தம் முக்கியம் அப்படிப்பட்ட ரத்தத்தை சுத்தம் செய்யும் சில பேருக்கு உடம்போட சீதோஷ நிலைய சீராக வச்சிருக்கோம் நம் உடம்புக்கு தேவையான உசுனத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு பசி எடுக்கலை சாற்றல் சரியா செரிமானம் ஆகலைன்னு சில பிரச்சனை இருந்தா தினமும் உங்களோட உணவுல மிளக சேர்த்துக்குங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் நான் முன்னோர்கள் திரிதோசம்னு சொல்ற வாதம் பித்தம் கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு திரிகடகம்னு சொல்ற சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் கலந்த சூரணத்தை சாப்பிட்டா காலப்போக்கில் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க எவ்வளவு ஏங்க நம்ம தினமும் பல் விளக்குறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான கலர்ல பிளேவர்ல பேஸ்ட் பயன்படுத்துறோம் அதுக்கு பதிலா உப்போட மிளகு சேர்த்து பல்விளைக்கு வந்தா பல்வழி பல் கூச்சம் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் சரியாயிடும் பல்லும் வெண்மையாயிடும் அடேங்கப்பான்னு வியக்காதீங்க இன்னும் இருக்கு இப்பதான் மருத்துவத்துறையில் பல மாற்றம் வளர்ச்சின்னு நாம் பார்க்குறோம் ஆனா அந்த காலத்துல வீட்டு வைத்தியம்தான் இன்னும் சொல்லப் போனா பாட்டி வைத்தியம் இப்போவுமே நமக்கு காய்ச்சல் அடிக்குது சளி பிடிச்சிருக்குது இல்ல இருமல் வருதுன்னா வீட்டில் மிளகு போட்டு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க குடிச்சு பாருங்க உடம்பு தெம்பாக இருக்கும் இதெல்லாம் சரியா போயிடும் மிளகுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் தயாமின் ரிபோப்ளேவின் நியாசின் மாதிரியான உயிர் சத்துக்கள் நிறைய இருக்குது மிளகுல வகைகள் இருக்குது வாழ்மிளகு மிளகு வெண்மிளகு பச்சை மிளகு வால்மிளகு ஒரு அரிய வகையான மூலிகை கொடியில் வளர்க்கக்கூடியது பார்க்கறதுக்கு மிளகு மாதிரி தான் இருக்கும் ஆனால் கூடவே ஒரு காம்பு இருக்கும் அதனால தான் இது வாழ்மிளகு இதுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி சிவப்பு மிளகு வினிகர்ல ஊற வச்சு பதப்படுத்துறதுனால இது சிவப்பு நிறத்தில் மாறிடும் இந்த மிளகுக்கு காரத்தன்மை ஜாஸ்தி விலையும் ஜாஸ்தி வெண்மிளகு இந்த உலகத்துல பெரும்பாலும் கருமிளகத்தான் பயன்படுத்துறோம் சில பகுதியில் மட்டும் வெண்மிளகு பயன்படுத்துறாங்க இந்த மிளகு மருத்துவ குணம் கொண்டது பச்சை மிளகு இந்த மிளகு தாய்லாந்து நாட்டின் சமையலில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மிளகோட கந்தகடை ஆக்சைடு என்ற வேதிப்பொருள் கலக்கிறதுனால இது பச்சைத்தன்மையோடு இருக்கும் கருமிளகு இந்த காய்களை உலர வைப்பதற்கு இயற்கையான சூரிய ஒளிகளும் சில இயந்திரங்களும் இடத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவார்கள் இந்த மிளகு தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இப்போ இந்த மிளகின் மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம் மிளகில் இருக்க காரத்தன்மை உடம்புல இருக்க கிருமிகளை அழித்திடும் அதோட தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்தும் போதை பழக்கத்தில் இருந்து மீண்டு வர அப்பப்போ மிளகு வாயில போட்டு மென்னா ஈஸியாக விட்டடலாம் மிளகு தினமும் சாப்பிட்டு வந்தா ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மலர்தன்மை போயிடும் நமக்கு ஏற்படுற வாயு பிரச்சனைகள் ஒரு தீர்வுனா அது மிளகு தான் தினமும் மிளகு சாப்பிட்டா வாயு சம்பந்தமான கோளாறுகள் விலகும் நார் சக்தி இல்லாத உணவு மாமிச உணவுன்னு சாப்பிட்றதுனால ஏற்படுற புற்றுநோய்க்கான வாய்ப்பு மிளகு சாப்பிட்றதுனால குறையும் பொதுவா சளி இருமல் இருந்தா மிளகு சாப்பிட்டா சரியாயிடும் ஆனா இப்ப இருக்கிற சூழல் சளி இருமல் இருந்தா கொஞ்சம் இருங்க நம்மோட பல்லு வலுவா இருக்கவும் பல் சொத்தை ஈர்விக்கும் மற்ற மத்த பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிளகு தினமும் சாப்பிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் நமக்கு வயசாகிறதுனால ஏற்படுற தோல் சுருக்கம் தோல் நிறம் ஆறுறது எல்லாம் மிளகு சாப்பிட்டா கட்டுப்படுத்த முடியும் இது மட்டும் இல்லைங்க ரத்த அழுத்த பிரச்சனைக்கு மிளகு ஒரு தீர்வு கொடுக்கும் இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட மிளகு நாம் பெருசா யாரும் எடுத்துக்கிறது இல்லை இனியாவது நாம் அன்றாட உணவுல மிளக செத்திடுவோம் ஆரோக்கியமா வாழ்ந்துடுவோம் இத்தகைய சிறப்பு அம்சம் கொண்ட மிளகுத்தான் பெப்பர் இஸ் கிங் ஆஃப் நன்றி வணக்கம்